ஹே காய்ஸ், இட்ஸ் மீ ப்ரிஷா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குன்னா, ஹீரோ மேலே ஹீரோயின் வந்து ஒரு லவ் மேஜிக் போட்டிருப்பா, அது வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சது. இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு த வாய்ஸ் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் சீனில் ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஜியோக்கி ஹீரோ கிட்ட போய் சோக்கி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் பண்ணுறா, கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. என்ன கலெக்ட் ஆகலைன்னு பார்த்துட்டு இருக்கா. என்னென்னா, ஹீரோக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது, அவன் அப்படியே தான் இருப்பான். அவளை திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவான், உன்ன மாதிரி ஒருத்தையும் நான் பார்த்ததே இல்லை, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, இதுக்கு மேலே நீ கண் முன்னாடி வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் என்னோட மேஜிக் பவர் வந்து யூஸ் ஆகலை, ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுமே ஆகலை பாவம். லீயும் குப்ரி தான் ஜாலியாக கேம் விளாண்டுட்டுருக்காங்க. அகைன் நான் வந்து தோத்துடுறான். இப்போ வந்துட்டு என்னென்னா, குப்ரி என்ன கேட்குறாலோ அது எல்லாமே இவன் பண்ணணும். சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். இதுதான் சான்ஸ்னு இவ்வளோ என்னை டேட்டிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. இவன் முழிக்கிறான், இல்லை புரியல, நீ என்னை ரெண்டு டைம் தான் பார்த்துருக்க, பட் உடனே டேட்டிங் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் போகலாம் நீ வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு ஏதாவது நீ கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு டேட்டிங் தான் போகணும், நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இவன் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதும், சரி இது வேலைக்காகாது போல இருக்குன்னு எழுந்துச்சு போகிறான். ஆனால் அவளை யோசிச்சுட்டு இல்லை இல்லை இவனை இப்படிலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தலையிலே கொட்டுறதுக்கு வரான். ஏ என்ன பண்ணுறங்க போது, இல்லை தலையில் ஒரு நரம்பு இருக்கும், அதை கொட்டினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். இவன் லீக்கு ஒன்றுமே புரியல, சரி சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கதறான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் சீனில் லீ அண்ட் ஃபேங் தான் பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப்பில் நாலு விஷயம் ரொம்ப முக்கியம், சாப்பிட்றது, தூங்குறது, ஆம்பிஷன், அப்புறம் ஃபால் இன் லவ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதில் ஒன்று நான் முடிச்சிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லீக்கு ஒன்றுமே புரியல, என்னடா வளர்ற, நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபேங் கேட்குறான். அண்ணா, இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா, அவள் டேட்டிங் கூப்பிட்றான், நானே ரிஜெக்ட் பண்ணியும் அவள் லீனாக வந்து கூப்பிட்றானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன், உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா, நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணுற, உனக்கு என்ன இல்லை, பணம் இல்லையா, இல்லை படிப்பு இல்லையா, அழகான மூஞ்சி தான் இல்லை, பட் பரவாயில்ல நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணுற, நீ போய்ட்டு வா அப்படின்றான். உண்மையாக ஓகேவா நான் போட்டேன் அப்படின்றான். சரி போய்ட்டு வா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் போய் அவன் பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். படுத்துட்டே இருக்கும்போது கேட்குறான், நீ ஏன் உன் ரூம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஒன்றா தூங்கி இவ்வளோ நாளாக இருக்குது, பரவாயில்ல நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி லீ சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உத விடுறான் லீ. அவன் போய் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். இப்போ காலை எடுக்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே அவன் காலை கூட இருக்க விட மாட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் காலையில் மார்னிங் வந்து எனக்கு மீட்டிங் இருக்குது, என்னை நேரமாக எழுப்பி விடுன்னு ஆர்டர் வேறு. இங்கே இவங்க ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. குப்ரி வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் உன்னோட மேஜிக் பவர் செக் கரெக்டாக இதாகலை, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். என்னன்னு தெரியல, எனக்கும் அது தெரிய மாட்டுது, ஏன் ஒர்க் ஆகலன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க. குப்ரி அப்போ ஃபோன் எடுத்து காட்டுறாங்க, பாரு என்னோட ஃப்ரெண்டு, நானும் இவனு நாளைக்கு டேட்டிங் போக போகிறோமே அப்படிங்கிறது எப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறா, இந்த மாதிரி இவனுக்கு நல்லா கம்ப்யூட்டர் மைண்டாக இருக்கிற பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போலக்கு நம்ம ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணா பார்த்தீங்களா, அப்புறம் இப்படியே பேசியிருக்கும்போது நானும் ஃபேங்கை என்னோட என்ன பிடிக்கும்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானும் அவனை கண்டிப்பாக லவ் பண்ண வச்சு ஹார்மோன்லாம் கலெக்ட் பண்ணுவேன், அப்புறம் நம்ம நம்மளோட பிளேஸுக்கு போயிடலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குச்சிட்டு இருக்காங்க. உங்களே விடிஞ்சிருது, மீட்டிங் போயிட்டு ரெய்னி ரெயின்போ அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அந்த பர்ஃப்யூமை தயாரிச்சிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபேங்குக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே சொல்லிடுறான். அந்த மாதிரி ஆட் கொடுங்க, நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி ஆட் கொடுங்க, நம்ம இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காயுமே. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் யாருன்னா, லியோட அங்கிள், அதாவது லியோ அவங்க அம்மா இருக்காங்களே அவங்களோட தம்பி தான் காட்டுறாங்க. இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு, வந்து அந்த பர்ஃப்யூமரை பார்த்து கண்ணு பேசுகிறாரு, இந்த மாதிரி அந்த பர்ஃப்யூமை செஞ்சது நீங்கள் தானே, உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், நீங்கள் மனசு வச்சா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் இந்த ரெண்டு வாளுங்க தான் எப்பயும் போல் புலம்பிகிட்ருக்குங்க. முடியாது, முடியவே முடியாது, என்னால் இவனை கரெக்ட் பண்ண முடியாது, என்ன இவன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான பாஸாக இருக்கான், எப்படி தான் இவனை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ குப்ரி வந்து செக் பண்ணுறான், இந்த மாதிரி நான் ரீசெண்டாக வந்த நாவல், ஸ்டோரி, கேம் எல்லாமே செக் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்க பாஸ்க்கு மூணு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அது என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு குறை சொல்லியிருக்கான். ஃபஸ்ட் என்னென்னா, அவங்களோட நேமும் கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கான் நேம் சொல்லிட்டு. ரெண்டாவது என்னென்னா, அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சைல்டுஹுட் இருக்கும், அதே மாதிரி ஏதாவது டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் இரு நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து நோட் பண்ணியிருக்கான். நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனோட பாடி வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வரைஞ்சி இங்கே பாரு, அவனோட ஃபிசிக் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்போ அவன் எக்ஸசைஸ் பண்ணுவான், அந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, அவன் ரொம்ப அழகாக தான் வச்சிருக்கான் அவனோட ஃபேது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் உனக்குள்ளே இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிட்டு, சரிவா மூணாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மூணாவது சொல்கிறான். மூணாவது என்னன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்கிற பிஏ வந்து அவனுக்கு இருக்கணும், இல்லையா ஃப்ரெண்ட்லியான டாக்டர் வந்து இருக்கணும். அவனும் அடிக்கடி என்ன சொல்லுவானா, யூனோ வாட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி தான் இங்கேயும் காமிக்கிறாங்க, யூனோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யூனோ வாட், உனக்கு என்ன தெரியுமா, நீ ஹாலுசினேஷன் அதிகமாகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா, அந்த கார்டனில் எல்லா ஃப்ளவரும் பூத்துருக்குள்ளையா ஒரே டைமில், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் சொல்லுவான், அந்த சாய்ஸ் யோக்கி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் உனக்கு அதை சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது உனக்கு தெரியாதா,
அதான் பாவம் அப்பயே இருக்கான்ல அவன் வீச்சேட் ஆப்பில் எல்லாத்தையும் போட்டிருக்கான், இரு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறான். அவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த பாஸே இப்படி தான் லவ்வில் விழுந்துட்டால் கம்பெனி கவனிக்கவே மாட்டாங்க, நம்ம தான் இந்த மாதிரி டைம்லலாம் பாஸாக கன்வெர்ட் ஆகி எல்லா வேலையும் பண்ணணும். அப்புறம் ப்ராக்கெட்டில் வர போட்டிருக்கான், சாய் ஜி ஓகே இவளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, என்னோடய பாஸை ரொம்ப தொலை பண்ணுறா, அவளை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இவன் தொலை தாங்கலை அப்படின்ற மாதிரி இவனும் ஃபேங்கு உட்காந்துருக்கான். சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு இந்த மாத்திரை முதல்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் என்ன இப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கான், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் ஜியோகி அண்ட் குப்ரி தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மூவி பார்த்துருக்காங்க சின்சியராக, அப்போ சாய் வராங்க. அந்த மூவியில் வர ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு இவன் சரியே இல்லை, எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறான் ஆனால் ஹீரோட்ட மட்டும் மூஞ்ச மூஞ்சா காட்டுறான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கும்போது, சரி ஓகே எப்படி பேசணும்னு சொல்லுங்கள், அவனையும் அப்படி தான் என்கிட்ட மூஞ்ச மூஞ்சா காமிக்கிறான், என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ்வளோ சொல்கிறான் அந்த மாதிரி சாய் வந்து, என்னதான் பசங்க வந்து அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாலும் வெளியே தான் அப்படி பேசிப்பாங்க, உள்ளே வந்துட்டு அவங்களோட பியூட்டி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போடுற, ரொம்ப பிளைனாக இருக்குது, நாளையிலேருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் உன்னை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஜியோக்கி உடனே எனக்கும் அந்த ஐடல் ட்ராமாவில் இருந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேணும் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதையே செக் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் ஃபேங் ரொம்ப டயர்டாக உட்காந்துட்ருக்கான், எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கான். அவனோட பியை வந்து காஃபி கொண்டுட்டு வரான், காஃபி கொண்டுட்டு வந்து, சார் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் போய் தூங்குங்க, இப்படிலாம் இருக்காதிங்க, டாக்டர் வந்து உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே பை த வே நீ அந்த வீச்சாட்டில் போஸ்ட் பண்ணல, அதெல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்கிறான். இவனுக்கு அப்படியே உயிரே போயிடுது ஒரு நிமிஷம், ஐயோ நம்ம இவரை பிளாக் பண்ணமே, இவர் எப்படி பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறான். என்ன அதெல்லாம், அதெல்லாம் முதல்ல டெலிட் பண்ண, இதுக்கு மேலே இப்படிலாம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே லியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட தம்பிகிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, என்னாச்சு எல்லாம் ஓகேவா, அந்த பர்ஃப்யூம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் உடனே நான் அந்த பர்ஃப்யூமரை பார்த்துக்கிறேன், இன்னும் நீ வந்து எதையும் ஃபீல் பண்ணாத, நீ போய் தூங்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறான். அப்புறம் என்ன நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்க்கு வரா, நம்ம ஜியோக்கி தான் ஆஃபீஸ்க்கு வரா, அந்த ட்ரெஸ்லாம் தேடிட்டு இருந்தா இல்லையா அதில் ஒன்று மாட்டிட்டு வந்திருப்பா. அப்போ என்னங்கன்னா கேக் மேலே அந்த லேபிள் ஓட்ட மறந்துருப்பாங்க அந்த பாக்ஸ் மேலே, ஸோ வந்துட்டு அந்த ஃப்ளேவரை வச்சு அவளோட அந்த பெரிய மூக்கு ஃப்ளேவரை வச்சு கண்டுபிடிச்சி இது இது இந்த ஃப்ளேவர் மா நீ சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை வந்து இவன் பார்த்துட்டுப்பான், ஃபேங் கண்டுக்க அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவனோட பியை வந்து மிஸ் ஜியோக்கி பாஸுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ நகருமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏ போடா இது வந்து என்னோட பிளான் ஏ தான், என்கிட்ட இன்னும் பிளான் ஏ பி சிடின்னு ஜட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. அதே நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு வரான், டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் கண்டுக்கவே மாட்டான், இங்கே பாருங்களேன் எப்படி குச்சிட்டு இருக்கான் அவ. அப்புறம் இவ ரொம்ப வெக்ஸாகி போய் உட்காந்துட்ருக்கா. குப்ரி வந்து சொல்லியிருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ சரி என்னோட லாஸ்ட் ட்ரெயினை வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பயும் அங்கே வந்து அதே சேம் காஃபியை அந்த அவங்க அங்கிள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பியை வந்துட்டு பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வந்திருக்கா. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த பர்ஃப்யூமரை காணோம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல, நாளைக்கு வேறு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போது இவன் அந்த மூக்கு வச்சு கண்டுபிடிச்சாலையா அது ஞாபகம் வருது, கரெக்டாக இவ்வளோ வரா, நியூ கெட்டப்பில் வரா, டங்கு டுங்குன்னு ஆடிட்டு வரா. இங்கே வா உனக்கு பெரிய மூக்குன்னு தானே சொன்னாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த சாம்பிளை வந்துட்டு செக் பண்ண வைக்கிறாங்க. இவ அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இதில் இது போட்டிருக்கா அது போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்ரெஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு அதேமாதிரி சேமாக ஒன்று செஞ்சும் கொடுத்துட்றா. ஃபேங் வந்து செக் பண்ணுறான், செக் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு அப்படியே ஷாக், இவன் தேங்க்ஸாக சொன்னான், நீ என்ன சொன்னாங்க மாதிரி தேங்க்ஸ் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். ஐயோ தேங்க்ஸ் சொல்லியிருக்கான், இவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்லேயே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் வைக்கிறாங்க, அந்த இதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் இது தான் அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அங்கேயும் அவனோட மாமா வந்து தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுட்ருக்கான், அந்த மாதிரி மற்ற ஆளுங்களாம் வச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க, சாம்பிளே நீங்கள் கொடுக்காமல் பண்ணியிருக்கீங்க, அப்போ இதில் ஏதோ கோல்மால் இருக்குது தானே அப்படி இப்படின்லாம் கேட்டுருக்கான். அது அப்படியே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிடறான். இங்கே இல்லையே தான் காமிக்கிறாங்க, வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான் அவங்க அம்மாட்ட, எப்படிப்பா போகுது நல்லா படிச்சிட்டியா, சரி படித்து முடிச்சு சீக்கிரமா அப்பா அந்த ஃபேங்கோட பிளேஸ்க்கு நீ வரணும், அந்த வேலைக்கு நீ தான் சூட் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணன் என்னமா பண்ணாங்க உண்ணா, ஏமா இப்படி அண்ணனை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அண்ணன்லாம் சொல்லாத, நான் அவளோட அம்மாவே இல்லை இப்படிலாம் பேசியிருக்காதுங்கிறான். பின்னாடி பார்த்தா டக்குன்னு ஒரு ஆள் வந்துடுறாங்க, அம்மா அங்கே யார் சைனீஸ் ஆளுங்களாம்மா யூஎஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன சைனீஸ் ஆள் அப்படி இப்படின்னு உணர்ட்டு, சரி சரி எனக்கு கிளாஸுக்கு டைம் அதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கட் பண்ணி விட்டுறான். இங்கே பியே தான் அப்படியே தாம் தும்னு கும்பிச்சிட்டு இருக்கான், ஜியோக்கி மட்டும் இல்லை நம்மளால் இதை ஜெயிச்சிருக்கவே முடியாது, நம்மளால் இதை பண்ணியிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே நீ வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணால் நீங்கள் டைம் இருந்தால் நீங்களே ஏதாவது உங்கள் கையால் பண்ணி அனுப்புவீங்களாங்கண்ணா, சொன்னதை மட்டும் நீ சரியா வர வர நீ ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவன் அனுப்பிச்சிச்சிட்றான். இவனு வந்துட்டு ஒரு கிஃப்ட் அனுப்புறான், என்னென்னா ஒரு ஹேண்ட் பேக் தான் வந்திருக்கும், ரொம்ப அழகாக இருந்திருக்கும், ஹேண்ட்மேடு அப்படி பண்ணியிருக்கோம். இவ மிஸ் சாய் வந்துட்டு இது ஒன்றை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே எடுத்துகிட்டு மாட்டிட்டு சுற்றிட்டு இருப்பா. ஓகே இதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம், அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். செக் பண்ணால் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் இருப்பான், அங்கே ஒரு மீட்டிங் இருக்கும், ஒரு லேடி கூட மீட்டிங் இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் கொடுப்பான், அவள் வாங்கிட்டு சொல்லுவான், இந்த மாதிரி எல்லா பர்ஃப்யூமும் ரொம்ப இதாக இருக்குப்பா, நீ இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், ஆனாலும் இந்த சின்ன வயசுலேயே நீ வந்துட்டு ரொம்ப நிறையவே உழைச்சிருக்க, இதுக்கு ரொம்ப
பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப ட்ரிங்க்ஸ் எடுத்து கடாக்கு முடக்குன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்னாகும், இவன் போய் தேங்க்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு போவா. அங்கே போனால் இவன் அப்படியே தள்ளாடிட்டு கூட்டிட்டு வருவான். பிஏ, நீங்கள் வந்துட்டியா, நீ ரெண்டு பேர் நெய்பர்ஸ் தானே, நீயே அவளை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதான் சாக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் ஓடிடுவான். இவன் இங்கே நல்லா குடிச்சிட்டு ஃபேங்க் அப்படியே தடுமாறி நின்றுட்டு இருப்பான். சரி வாடா நம்ம போகலாம் பிஏ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு, என்னடா நீ என்னடா ஸ்கட்டுலாம் போட்டிருக்க, என்னடா லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்புறமேட்டுக்கு, ஆமாம் இல்லை நீ பிஏ இல்லை, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். ஐயோ இவன் வேறு என்ன தலையில் கட்டிட்டு போயிட்டான்ற மாதிரி வாடா போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிப்பான். அந்த டாக்ஸிக்காரவன் இவன் குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வரமாட்டா, இவனு உடனே இங்கே நில்லு பேசாமல் நிற்கிறியா அமைதி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஏதாவது வேறு டாக்ஸி வருதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ என்னங்கன்னா பக்கத்தில் அந்த ட்ராலிலாம் இருக்கும், இவன் போய் அந்த ட்ராலியில் இருக்கும் வந்துட்டு இதுதான் என்னோட கார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டுருப்பான் டீ சொன்னால் கேளுடா இறங்குடா அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா இதில் தான் வருவேன் நான் இதை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். நான் இதில் தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே தள்ளிகிட்டே வருவான். இவன் அப்படியே தள்ளிட்டு வரும்போது அங்கே பாரு ஸ்கைல இருக்க அந்த ஸ்டார்ஸில் இவ்வளோ நல்லா இருக்குல்ல, எனக்கு அதை கிட்ட போய் பார்க்கணுன்னு ஆசை, பறந்து போய் பார்க்கணுன
உடனே வந்துட்டு நீயா அதுக்கெல்லாம் நீலாம் சரிப்பட்டு வரமாட்டா, எங்களோட கேப்டனுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உன்னை உள்ளே விட மாட்டேன்டா, எனக்கு நிறைய மேஜிக்கல் பவர்லாம் இருக்குது தெரியுமா, அதனால் உள்ளே விட மாட்டேங்கும் போது ஓ நீ வந்து அந்த கேப்டவுனில் நிறைய மேஜிக் இருப்ப பறப்ப, சரி நானும் இங்கே தான், நான் வந்துட்டு இந்த பூமியோட சூப்பர்மே நானும் பறப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டெலாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்கான். உனக்கு எங்கே தைரியம் தான் நீ பறப்பாக்கல அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே இருந்துக்கிட்டு எனக்கு என்னோடய ரக்கையை சின்ன வயசுலேயே உடச்சிட்டாங்க, என்னோட ரக்கையே இல்லை, நான் எப்படி பறப்பே, வேணாம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிக்கலான்னு போகிறான். இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீ ஒன்று பறக்க வேணாம், உன்னோட விங்ஸ் வந்து நான் தான் நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி இப்படின்னு ஆட்டிகிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது, என்னோட விங்ஸ் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தள்ளி தள்ளி விடுறான் விட மாட்டான். உடனே இருந்துட்டு சரி நான் பறக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே பறந்துருக்காங்க. இவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு வரான், ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து ரூமில் தள்ளிடுறான். சரி நீ தூங்கு நிம்மதியாக நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன போகிறான். இவன் கை பிடிச்சிக்கிறான், இல்லை எனக்கு கதை சொல்லு, கதை சொன்னால் தான் நான் தூக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல சொல்கிறான். இவ்வளோ வந்துட்டு ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கா, அப்படியே ஸ்னோ ஒயிட்டோட அந்த கதை தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் இவன் தூங்கவே மாட்டான், இவன் எந்திரிச்சு போகிறான் மறுபடியும், இல்லை நீ சொல்லு நீ சொன்னால் தான் நான் தூங்குவேன்றான். சரி ஓகே நான் வந்து உனக்கு வேறு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பற்றி அவள் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி கேப்டவுனில் வந்து வந்திருக்கா, அங்கே ஏரத்தில் வந்து ஒரு பையனை பார்த்தா எப்படி அந்த பையன் ரொம்ப அழகானவனா சூப்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் அவன் ரொம்ப கேவலம், அவன் வந்துட்டு இருக்கிறதுல பேட் பாய் அவன் தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இவனு சொல்கிறான், அவன் ரீசன் இருக்கும், ஏதாவது ரீசன் இல்லாமல் அவன் அப்படி பண்ண மாட்டான், ஏதாவது காரணம் இருந்ததுனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, போது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இவன் அப்படியே அந்த புக்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான், இங்கே பாரு அந்த பையனோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, அந்த பையனை அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். இவன் இவனுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமே இருந்து, இவன் என்ன இப்படி அழறான்னு சொல்லிட்டு சரி சரி அழாத நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அவன் பக்கத்துலேயே உட்காந்து ஹக் பண்ணிக்கிறான். உடனே சரி இவன் தூங்குற மாதிரி இருக்குது, நம்மளும் போய் தூங்குவோம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போகலான்னு பார்க்குறான். இவன் இல்லை நீ இன்னைக்கு என் கூட தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிக்கிறான். நல்லா டைட்டாக அப்படியே டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்துக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. இதோட அந்த எபிசோட் முடியுது. இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.